பெய்ஜிங்ல ரொம்பவே டெக்கியான ஒரு விமான நிலையத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த சர்வதேச விமான நிலையத்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் திறந்து வச்சிருக்காரு. இந்த விமான நிலையம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிங்கிள் டெர்மினல் விமான நிலையமா உருவாகிருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 11 மில்லியன் சதுர அடியில நட்சத்திரம் மாதிரியான ஷேப்ல தான் இந்த விமான நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதை யாரு வடிவமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராக் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் ஜஹா ஹதித் வடிவமைச்சிருக்காரு. இது எவ்வளவு ஸ்பேஷியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 72 மில்லியன் பயணிகளை கையாளுற விதமா இந்த ஏர்போர்ட்டை உருவாக்கிருக்காங்க. இவ்வளவு டெக்கியான ஏர்போர்ட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்ல செலவு செஞ்சு இந்த விமான நிலையத்தை கட்டியிருக்காங்க. இந்த டெக்கியான விமான நிலையத்துல என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாவே நிறுவனம் 5G ஸ்மார்ட் டிராவல் சிஸ்டத்தை இந்த விமான நிலையத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல இருக்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா பயணிகள் ஈஸியா பேப்பர்லெஸ் செக் இன் செஞ்சுக்க முடியும். ஏர்போர்ட் போனாலே ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறது செக் இன் ப்ராசஸ் தாங்க, அதுவே இந்த இன்டர்நேஷனல் டெர்மினல்ல ரொம்பவே ஈஸியா மாத்திருக்காங்க. மிகப்பெரிய ஓபனிங் செரமனிக்கு அப்புறமா இந்த விமான நிலையத்தில இருந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் ட்ரிப்பா சீனாவை சேர்ந்த சதர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் சீனாவோட தெற்கு பிராந்தியமான குவாங்டாக்கு புறப்பட்டு போயிருக்கு. இந்த ட்ரிப் சக்சஸ்ஃபுல்லாவும் அமைஞ்சிருக்கு. இந்த புதிய விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதுனால ஏற்கனவே பெய்ஜிங்ல இருக்கிற விமான நிலையத்துல மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்தப்படும்னு சொல்றாங்க. மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டா வேலை பளுவும் கண்டிப்பா குறையும்ல. பெய்ஜிங் விமான நிலையம் உலகத்தோட 2வது பரபரப்பான விமான நிலையமா கருதப்படுது. டாக்ஸிங் ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா 5G ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு வினாடிக்கு எவ்வளவு ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா, 1.2 GB வேகத்தை தாண்டி போயிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா 4G விட 100 மடங்கு வேகமானதுன்னு இந்த சேவையை இங்க அறிமுகப்படுத்திருக்க வாவே நிறுவனமே தெரிவிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான டெக்னாலஜியோட இருக்கிற பெய்ஜிங்ல இருக்க இந்த டாக்ஸிங் ஏர்போர்ட்க்கு மக்கள் கூட்டம் அலைமோதுவாங்க அப்படின்னு இப்பவே கெஸ் பண்ண முடியுது.